ஸோ கல்யாண விருந்து இன்னைக்கு நம்ம மாசி மகத்தோட மகிமை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாசி மகம்னு சொல்கிறது மார்ச் 6ஆம் தேதி 2023 வருடத்துக்கு வந்து வருது, திங்கக்கிழமை வருது. மகம் நட்சத்திரம் வந்து மார்ச் 5ஆம் தேதியே வந்து 9:30 PM இருந்து மார்ச் 7ஆம் தேதி 12:05 AM வரைக்கும் வந்து இந்த மகம் நட்சத்திரம் வந்து இருக்குது. இந்த மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் வந்து மாசி மகம்னு சொல்லிட்டு வந்து விரதம் வந்து இருப்பாங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு வந்து தனி சிறப்பு இருக்குது. முன்னோரோட ஆஸ்திரியவாதம் வந்து கிடைக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். ஆண் வாரிசு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்கள, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆண் குழந்தை வந்து பிறக்கும் இந்த மாசி மகத்தில் வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு. மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை வந்து ஆளலாம்னு சொல்லிட்டு பழமொழி இருக்குது. அதாவது வந்து மகம் நட்சத்திரம் உள்ள வந்து பிறந்தவங்க இந்த உலகத்தை ஆளும் திறனும் தகுதியும் வந்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த மகம் நட்சத்திரம்னு சொல்கிறது வந்து பித்திருக்குரிய நட்சத்திரமாகுது. இந்த மாசி மகம்னு சொல்கிறது வந்து பௌர்ணமியும் வந்து சேர்ந்து அந்த டைமில் வரும், அது அப்போ தான் வந்து இந்த மாசி மகம் வந்து கொண்டாடவும் படுகிறது. மாசி மகம் அன்னைக்கு வந்து விரதம் இருந்தாங்கன்னா என்ன வரம் கேட்டாலும் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும், அதுக்காண்டி தான் இந்த விரதத்தை வந்து இருக்கிறாங்க. இந்த மாசி மகம் அன்னைக்கு வந்து யாரை வழிபட்டோம்னா என்ன பலன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த மாசி மகத்தன்னைக்கு தான் வந்து பார்வதி தேவி வந்து பிறந்தாங்க. பார்வதி தேவியை வந்து மகளாக பெற வேண்டி ரொம்ப கடுமையான தவம் வந்து செஞ்சாங்க. தக்கனின் மகளான தாக்ஷாணியின் பிறந்த நாள் கூட இந்த மாசி மகம் தான். சக்தியையும் சிவனையும் அன்னைக்கு நீங்கள் வழிபட்டீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும். ஒரு முறை வந்து வர்ண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து அவர் கட்டுண்ட ஒரு நிலையில் கடலில் வந்து வீசி தள்ளவும் பட்டார் வர்ண பகவான். இதனால் வந்து மழை இல்லாமல் பசியால் பட்டினியால் வந்து ரொம்ப வறட்சியால் வந்து மக்கள் வந்து வாழ்ந்தாங்க. வர்ண பகவானும் வந்து இந்த நீருக்குள் இருந்து வந்து சிவனை வந்து தவமிருந்து வந்து வழிபட்டார். இதனால் வந்து தேவர்களும் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து வர்ண பகவானை வந்து விடுவிக்க கோரி வந்து சொன்னபோது விடுவித்த நாள் தான் இந்த மாசி மகம். எனவே வந்து இந்த நாளில் வந்து தீர்த்தம் குளிக்கலாம், அதாவது வந்து ஆறு கடல் இந்த மாதிரி இடத்துல வந்து குளிச்சிங்கன்னா சகல தோஷங்களும் வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் புனித நீராடல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் சேதும், அது மட்டும் இல்லை அங்கே பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசி வந்து உங்களுக்கு கிடைக்க செய்யும், ஞானமும் கல்வியும் விளக்க செய்யும் கேது பகவானால தான் வந்து ஞானம்லாம் வந்து கிடைக்கும். அப்படி ஞானம் வேணும், குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து நல்லா முன்னேற்றம் அடையணும்னா இந்த கேது பகவான் பிறந்த நட்சத்திரம் கூட வந்து இந்த மகம் நட்சத்திரம் தான். இங்கே கேது பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி நீங்கள் 4 பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணிங்கன்னா குழந்தைகள் வந்து படிப்பில் நல்லா விளங்குவாங்க. பெருமாள் வந்து வாராக அவதாரம் புரிந்து பாதாளத்தில் வந்து சிக்கி கொண்டிருந்த பூமியை வந்து மீட்டெடுத்த நாளும் கூட வந்து இந்த மாசி மகம்தான். ஆக மொத்தம் நீங்கள் வந்து அன்னைக்கு புனித நீராடல் கடலில் ஆறுகளில் குளித்து நீங்கள் குலதெய்வத்தையோ பித்திருக்கள் அப்புறம் வந்து இஷ்ட தெய்வத்தை வந்து உபவாசம் இருந்து விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறதோடு எக்கச்சக்க புண்ணியமும் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேரும். அன்னைக்கு சிவன் கோயிலில் தேவாரம் திருவாசகம் படிச்சிங்கன்னா பாவங்கள் நீங்கி செல்வ செழிப்போடு வந்து வாழலாம். அதுக்காண்டி மாசி மகத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து தவற விட்டுற வேண்டாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.